Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Group 4 அல்லது CCSE 4 இந்த एग्जाम வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் படிச்சிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே அதாவது நாளைக்கு சண்டே அதெல்லாம் நாளையில இருந்து ஒரு 8 நாள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த एग्जाम வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வாரம் நாம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வேஸ்ட் யூஸ்புல் இல்ல அப்படி நினைக்கிறவங்க இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க இன்னையில இருந்து அதாவது நாளைக்கு இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ நைட் தான் போஸ்ட் பண்றேன். சோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து தயவு செஞ்சு புதுசா எதையும் படிக்க வேணாம். சரிங்களா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா எதையாவது ஓபன் பண்ணி புதுசா எதுவும் படிக்க வேணாம். தயவு செஞ்சு நீங்க இந்த ஒரு வாரத்தை வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்தையாவது ரீகால் அதாவது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிச்சுட்டு இருப்பீங்க. சோ இந்த ஒரு வாரம் வந்து அந்த நோட்ஸை ஃபுல்லா திருப்பி பாருங்க. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலைனாலும் இது வரைக்கும் படித்ததில் அதாவது குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரம் ஃபுல்லாகவே டென்த்து தமிழ் அப்புறம் டென்த்து சயின்ஸ் சோசியலில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஜாக்ரஃபி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நிறைய பேர் வந்து டென்த்து ஜாக்ரஃபி வந்து தொட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு புதுசாக எதையும் படிக்க வேணாம், ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி மேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்துருக்க சம்மு அதாவது இப்போ டோட்டலாக வந்து ஒரு 25 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்டிடியூட்லனா அந்த 25 டாபிக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி 3 டாபிக் எடுத்துக்கோங்க. 3 டாபிக்லேருந்து 2 சம் நீங்கள் வந்து டெரைவ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்த அளவியல் அளவீட்டியல் இருக்கும், ஸோ அளவியல் அளவீடுகள்னு வரும், அதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு ஒரு 2-3 தடவை வந்து பார்க்காம எழுதி பாருங்கள் அந்த ஃபார்முலாஸ். சரிங்களா, ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே எழுதி பாருங்கள். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் இப்படி கோத்ரூ பண்ணிட்டே போகாதீங்க, ஃபார்முலாஸ் மட்டும் 1-2 தடவை எழுதி பாருங்கள். பேப்பர் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். ஸோ ஃபார்முலாஸ் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். குரூப் 4ல அளவீடுகளில் கண்டிப்பாக அதான் அளவீட்டியல் அந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2-3 க்வெஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. எல்லாமே டைரக்ட் ஈஸி க்வெஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும். ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25-24 எடுக்கிற வரைக்கும் நல்லாவே இருக்கும். சரிங்களா, ஸோ எந்த ஒரு பயமுமே வேணாம். உங்களுக்கு வந்து குரூப் 2-ஆக கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் மட்டும்தான் ஹெவி. சரிங்களா, காம்படிட்டர்ஸ் வந்து எப்போயுமே குரூப் 4 வந்து 10th பேசிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸ் எப்போயுமே ஹெவியாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எதில் வந்து அதில் வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு புதுசாக எதுவும் படிக்க வேணாம். அது மாதிரி ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேதாவிகள் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே எக்ஸாம் சண்டே காலில் 10 மணிக்கு எக்ஸாம்னா 8:30க்குலாம் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 8 மணிக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் எடுத்துக்கலாயான்னு சொல்லி மேதாவியாக இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த வாரத்திலே ஒரு புதன் இல்லைன்னா வியாழக்கிழமையே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எக்ஸாம் மென்யூன்னு போட்டுட்டு எக்ஸாம் மென்யூ ஸ்கூலாக காலேஜாங்கிறத ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ஆர் காலேஜோட லேண்ட்லைன் நம்பர் அதாவது காண்டாக்ட் நம்பர் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கால் பண்ணி பஸ் ரூட் என்ன ஏது என்ன எல்லாத்தையுமே விசாரித்து வச்சுக்கோங்க. புதன் அல்லது வியாழன்லேயே விசாரித்து வச்சுக்கோங்க. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், நேர்லேயே போயிட்டு ஒரு நாள் வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம கரெக்டான காலேஜ் தான் வந்திருக்கோமா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 காலேஜ் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ராமகிருஷ்ணா காலேஜுங்க வந்து கே ராமகிருஷ்ணன் காலேஜுன்னு இருக்கும், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜுன்னு இருக்கும். இந்த 2 காலேஜுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டாப் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா டிஸ்டன்ஸ் கூட அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் வென்யூ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற பென், சரிங்களா, யூஸ் பண்ணுற பெண்ணை வந்துட்டு இந்த வாரம் புதன் அல்லது வியாழன்லேயே வாங்கிட்டு ஜஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஓயமா ஷீட் வாங்கி நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா ரொம்ப நல்லது. சப்போஸ் டெஸ்ட்டு போட இஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப் 4 அல்லது TNPSC-க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஓயமா ஷீட் வந்து கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஷேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஷேட் பண்ணி அதாவது அந்த ஓவல்
அந்த ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இது பண்ணி பாருங்கள், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஷேட் பண்ண வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே போய் எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு ஃபியரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறது தான். ஸோ இது வரைக்கும் எல்லாருமே டெஸ்ட்டு எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நல்லபடியாக போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வாரம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸை திருப்பி பாருங்கள். புதுசாக எதுவும் ரிவைஸ் பண்ண வேணாம். நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணிவிட்டு வெற்றியோடு திரும்பி வாங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.